கதை ஒரு இளம் எலிசபெத் தன்னை பேரரசர் பிரான்ஸ் ஜோசப்பின் எதிர்பாராத மணமகளாக காண்கிறார். இரண்டாவது சிந்தனையின்றி அவள் பாத்திரத்தை ஏற்கும் போது அவளுடைய இதயம் பேரரசர் மீதான அன்பால் சிவந்து போகிறது. ஆஸ்திரியாவின் அரச அரண்மனை திறந்த மற்றும் வரவேற்கத்தக்கதாக இருக்குமா? 19ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட தி எம்பிரஸ் என்பது பவேரியாவின் எலிசபெத் வான் விட்டன்ஸ்பேக்கின் உண்மை கதை. அதன் தயாரிப்பாளர்களால் எடுக்கப்பட்ட சில படைப்பு சுதந்திரங்கள். விமர்சனம்: பேரரசர் பிரான்ஸ் ஜோசப் பிலிப் ஃப்ரோய்சன், அவரது தாயார் பேரரசி சோஃபி மெலிகா ஃபூருட்டன் மூலம் அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும், அவர் ஏற்கனவே புதிய பேரரசியாக தகுதியான பெண்ணை தேர்ந்தெடுத்துவிட்டார் என்றும் தெரிவித்தார். ஆனால் அவரது வருங்கால மனைவி ஹெலனை எலிசா ஸ்கிளாட் சந்திக்கும் போது பிரான்ஸ் தனது தங்கையான எலிசபெத் டெவின் இன்னாக்காக தலைகீழாக விழுகிறார். எதிர்ப்பின் ஒரு கணத்தில் பிரான்ஸ் தனது தாயிடம் எலிசபெத்தை அல்லது வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்வதில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். மேலும் ஹெலன் பக்தியும் ஒழுக்கமும் கொண்டவள், பல ஆண்டுகளாக பேரரசியின் பாத்திரத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தாலும் எலிசபெத் இயல்பிலேயே முரட்டுத்தனமானவள், கலகக்காரன் மற்றும் அமைதியற்றவள். மேலும் வரவிருக்கும் விஷயங்களுக்கு முற்றிலும் தயாராக இல்லை. அவள் பேரரசரின் உணர்வுகளை மறுபரிசீலனை செய்தாலும் ஆஸ்திரியாவின் பேரரசியாக இருப்பதால் வரும் பொறுப்புகளையும் கடமைகளையும் அவளால் சுமக்க முடியுமா? அரண்மனை தாழ்வாரத்தின் ஒவ்வொரு மூலையிலும் துரோகமும் கிளர்ச்சியும் பதுங்கியிருப்பதால் பேரரசி அதன் முதல் சீசனில் ஒரு புதிரான 6 எபிசோட் கடிகாரத்தை உருவாக்குகிறது. பிரம்மாண்டமான திருமணமும் அரசவை கொண்டாட்டமும் அரண்மனையை கைப்பற்றிய போதும் சாமானியர்களிடையே ஒரு புரட்சி உருவாகிறது. வறுமை உள்ளது, மக்கள் பசி மற்றும் பரிதாபகரமான சூழ்நிலையில் வாழ்கின்றனர் மற்றும் திருமணமானது புரட்சியாளர்களுக்கு தங்களுடைய ஒன்றை அரச வாசலில் நடுவதற்கு சரியான வாய்ப்பை வழங்குகிறது. கவுண்டஸ் லியோண்டைன் வான் அபாஃபி அல்மெலியா பாக்ரியாச்சிக் போல் மாறுவேடமிட்டு ஒரு முக்கிய புரட்சியாளர் எலிசபெத்தின் பெண்களில் ஒருவராக இணைக்கிறார். இதற்கிடையில் பிரான்சின் சகோதரர் மாக்சிமிலியன் ஜோஹன்னஸ் நஸ்பாம் சிம்மாசனத்தில் மட்டுமல்ல எலிசபெத்தின் மீதும் தனது திட்டவட்டமான வடிவமைப்புகளை அமைத்துள்ளார். பிரான்சின் தாயார் சோஃபி தான் இன்னும் அளிக்கும் சக்தியை விட்டுக் கொடுக்க மனமில்லாமல் அரண்மனைக்குள் என்ன நடக்கிறது என்பதை இறுக்கமாக கட்டுப்படுத்துகிறார். பிரான்ஸ் மற்றும் எலிசபெத்தின் படுக்கையறை உள்ளே உட்பட எலிசபெத் ரெஜிமெண்ட் விதிகள் மற்றும் அரண்மனையின் எதிர்பார்ப்புகளை எதிர்க்கும் நபர்களுடன் நெருக்கமாக இருக்க விரும்புகிறாள். சோஃபியிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை காண்கிறாள். அவர்களின் அவலநிலையை அறிந்த பிரான்ஸ் தனது மக்களின் முன்னேற்றத்திற்கான நோக்கங்களை கொண்டுள்ளார். ஆனால் அவரது எல்லைகள் ஒருபுறம் ரஷ்யாவின் ஜார் மற்றும் மறுபுறம் நெப்போலியனால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றன. மேலும் அவர் ஒரு பக்கத்தை எடுப்பது அல்லது போருக்கு செல்வது என்ற முடிவை எதிர்கொள்ள வேண்டும். காதல், ரகசிய காதலர்கள், பேரார்வம், வஞ்சகம் மற்றும் அதிகார சண்டைகள் ஒரு சக்தி வாய்ந்த கலவையை உருவாக்குகின்றன மற்றும் தி எம்பிரஸ் உடனடியாக கொக்கிகளை உருவாக்குகின்றன. உயர்மட்ட தயாரிப்பு மதிப்புகள் செழுமை மற்றும் ராயல்டி உணர்வுக்கு ஒவ்வொரு பிக் கொடுக்கிறது மற்றும் அற்புதமான ஒளிப்பதிவு உணரப்பட்ட அந்நியப்படுதலுக்கு கவனத்தை ஈர்க்கிறது. நாட்கள் செல்ல செல்ல எலிசபெத்தின் ஆடைகள் எளிமையாக சொன்னால் ஆடம்பரமானவை. அது பேரரசியின் அரச கவுன்களாக இருந்தாலும் சரி, அல்லது இளவரசி சோஃபியின் ராஜரீக நிழற்படங்களாக இருந்தாலும் சரி, மேய்ச்சிலிருக்க தயாராக இருங்கள். குறிப்பாக ஈட்டர் வெள்ளை திருமண கவுன், ஆனால் இறுதியில் அது சக்தி வாய்ந்த நடிப்பு. இந்த நிகழ்ச்சியில் பேரரசி எலிசபெத்தின் தலைப்பு பாத்திரத்தில் டெவின் லாங்னோ சிறப்பாக இருக்கிறார். பிலிப் ஃப்ரைசன் பேரரசர் பிரான்ஸ் ஜோசப்பாக சிறுவயது வசீகரத்தை வெளிப்படுத்துகிறார். பேரரசர் சோஃபியாக மெலிகா ஃபோருட்டன் அற்புதமாக பயமுறுத்துகிறார் மற்றும் குளிர்ச்சியாக இருக்கிறார். மற்றும் ஜோஹன்னஸ் நஸ்பாம் மாக்சிமிலியனாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். படைப்பாளிகள் தி கிரவுனுக்கு ஒரு வலுவான போட்டியாளரை வழங்குகிறார்கள் என்று சொல்வது பாதுகாப்பானது. மேலும் நீங்கள் கால நாடகங்களை தோண்டினால் தி எம்பிரஸ் உங்கள் இதயத்தை ஆளுவது